நடிகை சித்ரா அவர்கள் இப்போ காவியாவுடைய கனவுல வந்து சில அதிர்ச்சியான விஷயங்கள் சொல்லியிருக்கதா ஒரு பரபரப்பான விஷயம் ஒண்ணு காவியா அவர்கள் இப்போ வெளியிட்டிருக்காங்க அதுல அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பத்தின முழு விவரங்களையும் இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் விஜய் டிவில ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்க பாண்டியன் ஸ்டோர் சீரியல் மூலியமா தமிழக மக்களுக்கு ரொம்பவே பிரபலமானவங்க தான் சித்ரா அவர்கள் ஆனா நம்ம யாருமே எதிர்பார்க்காத வகையில கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி இவங்க ஒரு தவறான முடிவெடுத்து காலமாயிருக்காங்க இவங்களுடைய மறைவானது ஒட்டுமொத்த சின்னத்திரை பிரபலங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை மட்டுமே உருவாக்கி இருந்துச்சு மேலும் நடிகை சித்ரா அவர்கள் பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல முல்லை அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்போ அவங்களுடைய கதாபாத்திரத்துல அவங்களுக்கு பதிலா காவியா அப்படின்ற ஒரு நடிகை நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதை தொடர்ந்து இப்போ நம்ம யாருமே எதிர்பார்க்காத வகையில நடிகை காவியா அவர்கள் சித்ராவை பத்தி ஒரு பரபரப்பான செய்தி ஒண்ணு இப்ப வெளியிட்டிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சித்ரா அவர்கள் காவியாவுடைய கனவுல வந்திருக்கதாவும் வந்தது மட்டும் இல்லாம சில அதிர்ச்சியான விஷயங்களை சொல்லியிருக்காங்களாம் அப்படி சித்ரா அவர்கள் என்னதான் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா எனக்கு முல்லை அப்படின்ற ஒரு கதாபாத்திரமானது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருந்துச்சு ஆனா அந்த வாய்ப்பானது இவ்வளவு சீக்கிரமா போயிடும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அது மட்டும் இல்லாம என்னுடைய மறைவை நினைச்சு யாருமே கவலைப்படாதீங்க அது நானா எடுத்துக்கிட்ட ஒரு முடிவு தான் எனக்கு தான் என்னுடைய வாழ்க்கையானது இப்படி மாறிடுச்சு நீயாவது மகிழ்ச்சியாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம் மேலும் எனக்கு ஏற்பட்ட மாதிரி ஒரு மோசமான முடிவானது எந்த ஒரு பெண்ணுக்குமே வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி சோகமா சொல்லியிருக்காங்களாம் மேலும் எப்போ காவியா அவர்கள் இந்த மாதிரி ஒரு பரபரப்பான செய்தியை வெளியிட்டிருக்க இந்த ஒரு விஷயங்கள் தான் சமூக வலைதளங்கள் முழுக்க வைரலா பரவ ஆரம்பிச்சுட்டு வந்துட்டு இருக்கு சோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் இப்போ காவியாவுடைய கனவுல சித்ரா அவர்கள் இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருக்கதா சொல்லியிருக்கத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க தமிழ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க